ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சமையல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வித்தியாசமான குழம்பு வந்து பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம வந்து சாம்பார் வைப்போம், புளிக்குழம்பு வைப்போம், குருமா வைப்போம். இந்த குழம்பு வந்து புளிக்குழம்பும் குருமாவும் கலந்த கலவை மாதிரி நான் வந்து இன்னைக்கு பண்ண போகிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நைட்டே வந்து இந்த கோல்டன் சென்னான்னு சொல்லுவாங்க, குட்டி குட்டி சென்னாஸ் இருக்கும். நம்ம ஒயிட் யூஸ்வலாக செய்கிற சுண்டலுக்கு செய்கிற ஒயிட் சென்னா கிடையாது, இது வந்து குட்டி குட்டியாக இருக்கிற கோல்டன் சென்னா. இதை வந்து நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். இந்த கோல்டன் சென்னாக்கு பதிலாக நீங்கள் வந்து ட்ரைடு காராமணியோ அப்படி இல்லைனா ட்ரைடு மொச்சக்காவோ இருக்கும், அதை வந்து ஓவர் நைட்டு நம்ம வந்து நல்லா ஊற வச்சு வச்சுக்கணும். இப்போ இதை வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம தனியாக பாயில் பண்ணிக்கணும். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னெல்லாங்கிறது பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, இந்த கிண்ணத்தில் வந்து தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் பூண்டும் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் புளியை வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெருசு பெருசாகவே கட் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து இதில் தேங்காய். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிட்டு மிக்சியில் வந்து அரைச்சிடணும். இந்த வெங்காயம் தக்காளி அரைக்கும் போதே இந்த தேங்காயையும் நம்ம வந்து அரைச்சி இதை வந்து மசாலாவாக எடுத்து வச்சுக்கணும். மீதியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த கடாய் இப்போ வந்து ஹீட் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு அதில் வந்து நல்லா வெங்காயம் தக்காளியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம வந்து அந்த சென்னா வேக வச்சேன் இல்லைங்களா, அதே குக்கரை வந்து இப்போ தாளிக்க போகிறோம். இப்போ அதுக்கு வந்து நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ காரக்குழம்புக்கு எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். அது கூட வந்து நான் வந்து பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அந்த பூண்டையும் சேர்த்துடலாம் நம்ம. அப்புறம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போது இதில் வந்து கருவேப்பிலையும் போட்டு நம்ம வந்து தாளித்து இந்த பூண்டை வந்து நல்லா வெண்ணெயிலே வதக்கிடலாம். அப்போ தான் வந்து நல்லா ஸ்மெல் வரும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காயையும் ஆட் பண்ணி இதில் வந்து வதக்கிடலாம். இது வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டு நம்ம புளியையும் கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலாவை அரைச்சி ஊற்றி குக்கரில் வந்து ஒரு விசில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சுவையான குருமா கம் புளிக்குழம்பு டேஸ்ட்டில் ஒரு குழம்பு கிடைக்கும். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே சென்னா வந்து வேக வைக்கும்போது அது கூட உப்பு போட்டிருக்கேன், அதனால இது கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், இது எல்லாத்தையுமே வந்து எண்ணெயில் வந்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இது எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த புளியை வந்து புளி தண்ணியை வந்து இதில் ஊற்றிடலாம். இதை நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிற அந்த மீன் டைமில் வந்து நம்ம இந்த மசாலா அரைக்கணும் இல்லைங்களா, அதை வந்து ஆற வச்சு வச்சுருக்கேன் நான் வெங்காயம் தக்காளியை. அப்போ வேக வச்ச சென்னா இருக்கு இல்லைங்களா, அந்த வேக வச்ச சென்னா தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, அந்த சென்னாவோடையே இந்த தண்ணியையும் சேர்த்து இதில் போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி இதிலே உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ பாருங்கள், இந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் வந்து இதில் ஊற்றிட்டு நம்ம குக்கரை மூடிட்டு ஒரே ஒரு விசில் வச்சா போதும், உங்களுக்கு சுவையான குருமா கம் புளிக்குழம்பு டேஸ்ட்டில் ஒரு குழம்பு வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து நம்ம இன்றைக்கி குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இதில் பாருங்கள், இந்த சென்னாவும் இருக்குது, அட் த சேம் டைம் வந்து கத்திரிக்காயும் இருக்குது. இந்த குழம்பை வந்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு சாதத்தில் கலந்து கொடுத்தீங்கன்னா, ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கலந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை, ஏன்னா இதிலே வந்து நமக்கு சென்னாவும் இருக்குது, பிரிஞ்சாலும் இருக்குது. ஸோ அதையே தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். இந்த குழம்பை வந்து ரைஸுக்கு போட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். ஸோ இந்த குழம்பு மட்டும் வச்சிட்டிங்கன்னா போதும். சென்னா வந்து ரொம்ப ப்ரோட்டீனிஷியஸ் கண்டென்ட் இருக்குது அதில். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். ஆரோக்கியம் உதயமாகட்டும்.